Hi friends, welcome to our TNPSC channel. TNPSC channel, Aramakpa Arivial, Irandam Parvatilerka, Alagan Nangu, Katri. So on the topic Lerka, Purthamana Vidae, Tirnadakavum. So first question Paranga, Katril Nitrogen in Sadavidam Vidae, Yedubutit Sadavidam Katril Nitrogen Sadavidam Mandi, Yedubutit, Oxygen Alavandi, Yeruvatur Sadavidam, Matra Anathu Vaikulum, Ur Sadavidam Irke. அடுத்த क्वेश्चन 2 தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஷ் ஆகும் விடை இலைத்துளை தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இலைத்துளை ஆகும் அடுத்த क्वेश्चन 3 காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஷ் ஆகும் விடை ஆக்ஸிஜன் காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி வந்து ஆக்ஸிஜன் ஆகும் அடுத்து क्वेश्चन 3 உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் விடை உணவு பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் உணவு பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது Question 5. காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயைபாகிறது. Option E தான் சரியான விடை 1 மற்றும் 4. காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயைபாகிறது. அடுத்து பாடப்பகுதியில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக. So first question பாருங்க. காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி டேஷ் ஆகும் விடை ஆக்ஸிஜன் O2 சோ அதோட குறியீடு வந்து O2 காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி ஆக்ஸிஜன் ஆகும் அடுத்து क्वेश्चन 2 ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் வாயு டேஷ் ஆகும் விடை ஆக்ஸிஜன் O2 ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் வாயு O2 ஆகும் அதாவது ஆக்ஸிஜன் ஆகும் அடுத்த क्वेश्चन 3 சுவாசக் கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் வாயு டேஷ் விடை ஆக்ஸிஜன் அதாவது O2 சுவாசக் கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் வாயு ஆக்ஸிஜன் அடுத்த क्वेश्चन 4 இரண்டு அறையில் வரும் சூரிய ஒளி கற்றையில் டேஷ் காண முடியும் விடை தூசு பொருட்களை இரண்டு அறையினுள் வரும் சூரிய ஒளி கற்றையில் தூசு பொருட்களை காண முடியும் क्वेश्चन 5 டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் விடை கார்பன் டை ஆக்சைடு CO2 கார்பன் டை ஆக்சைடு வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் ஒரு கண்ணாடி குவளையில் அதாவது ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வந்து சுண்ணாம்பு நீரை வச்சிட்டு சோ அதை உறிஞ்சி குழாய் அதாவது அந்த ஸ்டார்னு சொல்வாங்கல சோ அதை வச்சு நீங்க ஊதும் பொழுது அந்த கண்ணாடி குவளையில இருக்க நீர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பால் மாதிரி மாறும் சோ அததான் சொல்லிருக்காங்க அடுத்து பாட பகுதியில் இருக்க சரியா அல்லது தவறா என கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உள்ளிருக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது விடை தவறு உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு ஆக்ஸிஜன் உள்ளது அடுத்த क्वेश्चन 2 புவி வெப்பமாதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலாம் விடை சரி புவி வெப்பமாதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலாம் விடை வந்து சரியானது அடுத்த क्वेश्चन 3 காற்றின் இயைபு எப்போதும் சமமான விகிதத்தில் இருக்கும் விடை தவறு காற்றின் இயைபு இடத்திற்கு இடமும் காலநிலையைப் பொறுத்து மாறுபாடு அடைகிறது அடுத்த क्वेश्चन 4
திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். விடை சரி. திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்புக்கு வரும். விடை வந்து சரியானது. அடுத்தது க்வெஸ்சன் 5. காற்றில் ஆக்சிஜன் இயைபானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. விடை வந்து தவறானது. தாவரங்கள் தான் ஒளிச்சேர்க்கை செய்யும், விலங்குகள் வந்து சுவாசம் தான் செய்யுமே தவிர ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. சரியான விடை, காற்றில் ஆக்சிஜனின் இயைபானது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை மூலமும் விலங்குகளின் சுவாசம் மூலமும் சமன் செய்யப்படுகிறது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக. இயங்கும் காற்று, அதற்கு வந்து தென்றல் காற்று. நாம் வாழும் அடுக்கு அடிவளிமண்டலம். வளிமண்டலம் ஓசோன் படலம். ஆக்சிஜன் எரிதல். ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் ஒரு பொருள் வந்து எரியும். கார்பன் டை ஆக்சைடு, ஸோ அதற்கு என்ன வரும், ஒளிச்சேர்க்கை. தாவரங்கள் வந்து உணவு தயாரிக்கும், அதாவது ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. அடுத்த பாருங்க, கீழ்வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக. ஸோ 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த 6 பாயிண்ட் வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுத போகிறோம். ஸோ அந்த 6 பாயிண்ட் வந்து சரியான முறையில் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கின்றன. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க ஒப்புமை தருக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஒளிச்சேர்க்கை டேஷ் சுவாசிக்க ஆக்சிஜன். விடை கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடையும் சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜனையும் வெளியிடுகின்றன. அடுத்ததா க்வெஸ்சன் 2, காற்றின் 78% எரிதலுக்கு துணை புரிவதில்லை, டேஷ் சதவீதம் எரிதலுக்கு துணை புரிகிறது. விடை காற்றின் 21%. காற்றின் 78% எரிதலுக்கு துணை புரிவதில்லை, மீதம் இருக்கிற காற்று, அதாவது 21% ஆக்சிஜன் வந்து எரிதலுக்கு துணை புரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலகு 4 இருக்க 1 மார்க் க்வெஸ்சன் வந்து இதோட முடியுது. அடுத்ததா அலகு 5 வந்து நெக்ஸ்ட், அதாவது அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாரி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை ஏன் ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன்னா, அடுத்தடுத்த வீடியோ, அதாவது அலகு 5 அலகு 6 ஸோ போடும்பொழுது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ எதோ ஷேர் பண்ணுறோம். ஸோ படிக்கிற விஷயம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.